வணக்கம். தம்பி சீடு ராமசாமி ஒரு வாழ்வியலை, அவன் மனசை, ஒரு மனிதனுடைய மனசு எதுவாக தான் படைப்புன்னு சொல்லுவாங்க, அதை நான் 100% நம்பக்கூடிய ஆள். தன் குருநாதருடைய அந்த மெல்லிய உணர்வுகளை வெகுஜன மக்களும் உள்ள நேரடியாக போய் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை பண்ணிட்டான் தம்பி மாமனிதன். முதல்ல என் தம்பிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், இது தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைக்கலன்ற பொழுது, ஐயா அவர்களுக்காக இந்த படத்தை போடுகிற பொழுது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நானும் வந்து படத்தை பார்த்துட்டேன். ஒரு உயிரிலேருந்து மையெடுத்து எழுதுகிற விஷயம்னு சொல்லுவாங்க. நான் இதை வந்து இந்த படத்தினுடைய புரமோ அப்படின்ற பொழுது தம்பி மிஷ்கினுடைய வரிகளை கொஞ்சமாக பேசுவான், சில நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் அந்த தம்பி உருவாப்பில். ஆனால் இந்த படத்தை வந்து கண்மூடித்தனமாக இது ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கன்ற உணர்வை 5-6 முறை ரிப்பீட் அண்ட் ரிப்பீட்டாக சொல்லிகிட்டு இருந்த பொழுது அதுதான் நான் இந்த படத்தினுடைய அளவுகோலாக வச்சுக்கிட்டேன். வேறு எந்த விஷயத்தையும் வச்சுக்கல. ஏன்னா தம்பி மிஷ்கின் அந்த உணர்வுகளை வந்து பார்த்தா ஐயோ, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு மனுஷனும் உள்ளேருந்து எழுதியிருக்கான். சினிமாவுக்கு வந்தோம், ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்தோம், காசை சம்பாதிச்சோம், பெத்த பிள்ளைகளை காப்பாற்றுறோம், கட்டண மனைவி சம்பாதிச்சோம், சந்தோஷப்படுத்தணும்ன்ற அந்த சிற்றின்ப வளையத்துக்குள்ளே அவன் தன்னை உட்படுத்திக்காமல் ஒரு பேரின்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படைப்பு படுத்திட்டான் தம்பி மாமனிதன். டைட்டில் அந்த படம் மாமனிதன்ல, இந்த படைப்பு கொடுத்ததுனால் அன்பு தம்பி சீனு ராமசாமி தான் மாமனிதன். அந்த வகையில் நான் தம்பி சீனு ராமசாமிகிட்ட அந்த நீர்ப்பறவைன்ற ஒரு படத்தில் நான் வந்து ஆடியோ லான்ச்சில் நான்ஸ்டாப்பாக ஹியூமர் பண்ணிக்கிட்டே இருப்பாப்பில். நம்மளாம் இப்போ ஹியூமர் பண்ணுறதை பெரிய விஷயமாக நடத்திட்டுருப்போம். ஹியூமர் வந்து ரத்தத்துக்குள்ளேயும் உணர்வுக்குள்ளேயும் அந்த நரம்பு மண்டலத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற விஷயம். அந்த லைட்டர் வேலையை ஈஸியாக போயிட முடியும், ஆனால் இந்த படைப்பை யார் பண்ண முடியும்? மாமனிதன்ற ஒரு படைப்பு. ஐயோ, தம்பி உலகத்துக்கே தெரிஞ்சதான் ஒரு இந்த பார்ப்பனருக்கு பூணில் எதுக்குன்ற மாதிரி. தம்பியால் உருவாக்கப்பட்ட ஒரு விஜய் சேதுபதியை அடுத்த கட்டத்துக்கு காதலித்து தன் குழந்தையை காதலித்து ஒரு எந்த எலிமெண்ட்ஸ்குள்ளே சேர்க்கணும், அதுக்கப்புறம் எந்த ஹைஸ்கூலில் சேர்க்கணும், அதற்கப்புறம் எந்த கல்லூரியில் போய் சேர்க்கணும், அதற்கப்புறம் அந்த பிள்ளைக்கு எந்த இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேறு ஒரு தளத்தில் கமர்ஷியலாக காட்டுத்தனமான ஒரு நடிகராக வேறு ரூட்டில் போயிட்டுருக்கிற அந்த விஜய் சேதுபதியை தன் பிள்ளை போலவே பாவித்து அந்த பிள்ளைக்காக யோசித்து எழுதிய கதை. என்னை விட சின்ன பிள்ளை இல்லாட்டி காலத்தொட்டு கும்பிட்டுருவேன். ஏன்னா இளம் பிராயத்தில் வந்து ரிஸ்க் எடுக்காதனுடைய வாழ்க்கை முட்டாளுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு நுனிப்புள் மேய்ந்து விட்டு தான் நான் கலைகுலத்துக்கு வந்தேன். அந்த வகையில் இந்த படத்தில் உயிரை உழுக்குன்னு ஒரு வசனம், தந்தை தோத்த இடத்துல புள்ளை ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னா, ஆமாம், என்னை விட சின்ன பிள்ளை இல்லாட்டி காலத்தொட்டு கும்பிட்டுருவேன். ஆமாம், அந்த வசனம் என்பது எனது என்னை போட்டு உழுக்கிருச்சு. அதை அந்த இடத்துலேருந்து உணர்ந்து பார்க்கக்கூடிய தான் நிச்சயமாக அந்த வசனத்தை பிரயோகிச்சிருக்க முடியும். பட்டம் முழுக்க வசனங்கள் கொட்டி கிடக்குது, எனக்கு பெரிய சந்தோஷம். நான் சமீபத்தில் நடித்த படங்களில் வினோத சித்தத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, பார்த்தவர்களெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுவாங்க. நான் அடுத்து இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க தவறிவிட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் வைத்து இதை மிகப்பெரிய விருந்தாக கொண்டாடுவாங்க. அதுதான் இந்த பிள்ளைக்கு, இந்த படத்தை என் தம்பிக்காக ஒத்துக்கொண்டு நடித்த அந்த விஜய் சேதுபதிக்கு, இந்த படத்தை தயாரித்த தம்பி யுவன் சாங்கர் ராஜாவுக்கு, இந்த பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சன்மானமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாமனிதன் அற்புதமான படம். இதில் ஒரு நடிகனாக நான் அதில் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு 2 குழந்தைகளுக்கு ஒரு தாய் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பது என்பது காயத்ரி அந்த பெண்ணு. அது நிறைய சாமானிய மக்களுடைய மனைவியினுடைய அந்த உணர்வை வந்து அற்புதமாக, ஒரு கைவிட்டு போன கணவன், அதற்கு பிறகு இந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் எப்படி வளர்ப்பது, அந்த ஒரு பதட்டம், ஒரு சின்ன வயசில் காயத்ரி வந்து ஏற்று நடித்த அந்த பெரிய பாத்திரம் என்பது அந்த பொண்ணு வேண்டுமென்றால் ஒத்துக்கொள்ளக்கூடிய போது அது ஒரு பயந்துருக்கும். ஆனால் அது வாழ் நடிப்பு சரித்திரத்தில் அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது அதற்கும் அந்த பெண்ணுக்கும் வயசாகும். வயதான காலகட்டத்தில் ஒரு கைத்து கட்டலையோ பெட்டிலையோ படுத்து பார்க்கிற பொழுது நான் என்ன சாதித்தேன் அப்படின்னா, அந்த காயத்ரி இந்த படத்தை மாமனிதன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தம்பி குரு சோமசுந்தரம், தம்பி நினைத்திருந்தால் இன்னும் சில கதாபாத்திரங்களுக்கு வேறு ஒரு வெல்நூன் ஆர்டிஸ்டை உள்ளே போட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஏற்று நடித்த அந்த பெண்ணினுடைய தந்தையாக இருக்கட்டும், அல்லது போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டராக இருக்கட்டும்,
இது குறிப்பாக இந்த படத்தை பண்ணுவதற்கு முன்பு நான் ஒரு டெக்னீஷியனை யோசித்து பார்த்தது, இவ்வளவு லொக்கேஷன்ஸை இந்த புள்ள எங்கே போய் பார்த்தான், எப்படி பார்த்தான் அப்படின்றது ஒரு இது வந்து திரை என்ன சொல்கிறது காட்சி ஊடகம்தான். இந்த காட்சி ஊடகத்தில் ஒரு தென் தமிழ்நாட்டில் நிறைய லொக்கேஷன்ஸ் பிடிச்சிட்டு கேரளா போய் பிடிச்ச அந்த லொக்கேஷன்ஸு, அதற்கு பிறகு காசி. இது தம்பியுடைய உடல் இந்த அளவுக்கு கவலை அதிகமானாலும் சரி, உழைப்பு அதிகமானாலும் சரி, உடல் பெருக்கும் இதுதான். இவன் வந்து இது கவலையினாலும் உழைப்பினாலும் இந்த உடம்பு அதிகமாகிடுச்சு அப்படி தான். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும் பொழுது எப்பாடி இது எப்பரா அது விசுவல் பண்ணுற பொழுது இந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸு அந்த என்ன சொல்ல ஃபீல்டு கிளியர் பண்ணதெல்லாம் எப்படி பெரிய மலைப்பு தட்டிடுச்சு. மிக பிரமாதமான படங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த படத்திற்கு ப்ரொமோ பண்ணின அன்பு தம்பி என்னை ஒரு திரையை வெறித்தனமாக காதலிக்கக்கூடிய மிஸ்கின் அந்த அளவை தான் நான் வச்சு பார்த்தேன். அவன் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத தூரத்தில் உயரத்தில் வைக்கக்கூடிய ஒரு பிள்ளை. மறுபடியும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொமோ அவன் கொடுத்த சக்தி. இதற்கு பிறகு இந்த எளிய கலைஞன் நானும் கொடுக்குறேன். இந்த படத்தை விரைவில் வீட்டுக்குள்ளே பார்க்க போகிறீங்க. மாமனிதனை குடும்பத்தோடு முகம் சுழிக்காமல் ஆண் பெண் அத்தனை பேர் உட்காந்து பாருங்கள். மாமனிதன் உங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கடல் ஆழ்த்தம், தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்றும், உங்களை புரிய வைக்கும். வணக்கம். மாமனிதன் படம் வெகு சிறைவில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே. இப்பொழுது ஓடிடி தளத்திலே ஆஹா சேனல் மூலமாக இல்லையா, ஆஹா ஓடிடி தளத்தில் மாமனிதன் உங்கள் வீட்டுக்குள், ஆஹா ஓடிடி தளத்தில் மாமனிதன் உங்கள் வீட்டுக்குள், ஆஹா ஓடிடி தளத்தில் மாமனிதன் உங்கள் வீட்டுக்குள் பாருங்கள்.